பாதசாரிகளுக்கு முதலில் சாலையை கடக்க வழிவிடுங்கள். இந்திய சாலைகளை அனைவருக்கும் பாதுகாப்பானதாக மாற்றுவோம். பக்கலப் எங் இந்தியா பி த பெட்டர் கை. பொதுநலன் கருதி வெளியிடுவோர் ஹுண்டாய் மோட்டார் இந்தியா பவுண்டேஷன் மற்றும் கலைஞர் செய்திகள். இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கக்கூடிய ஜெட்ரோல் டைரக்டர் ஜெனரல் திரு எரிந்தி நகை அவர்களே, ஜப்பானுக்கான இந்திய தூதர் திரு நிகிலேஷ்கிரி அவர்களே, தமிழ்நாடு தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு டி ஆர் பி ராஜா அவர்களே, தமிழ்நாடு அரசுக்குரிய கூடுதல் தலைமைச் செயலாளர் திரு கிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களே, கைடன்ஸ் சிஇஓ அண்ட் எம்டி விஷ்ணு ஐஏஎஸ் உள்ளிட்ட அரசு அலுவலர்களே, ஒகாசா ஜெட்ரோ நிர்வாகிகளே, ஜப்பான் நாட்டினுடைய தொழில் முனைவோர்களே, அனைவருக்கும் காலை வணக்கம். அரிகடவு கோசாரி மாசோ. பறந்து விரிந்து இந்திய நாட்டினுடைய தமிழ்நாடு என்ற தனிப்பெரும் மாநிலத்தின் முதலமைச்சராக ஜப்பானின் ஒசாகா நகரத்துக்கு நான் வருகை தந்திருக்கிறேன். மிக அழகான கம்பீரமான கட்டடக்கலை மிளிரும் நகரம் ஒசாகா, அற்புதமான உணவுகள் கிடைக்கும் நகரம், நட்பை பேணக்கூடிய மக்கள் வாழும் நகரம். எனக்கு ஜப்பான் புதிதல்ல, உங்களுக்கு நானும் புதியவன் அல்ல. சென்னை மெட்ரோ ரயில் திட்டம் மற்றும் ஒகனேக்கர் கூட்டுக்குடி திட்டத்துக்காக ஜப்பான் நாட்டின் நிதி உதவியை பெறுவதற்காக 2008 நான் டோக்கியோ நகருக்கு வருகை தந்ததை இந்த நேரத்தில் நினைத்து பார்க்கிறேன். மெட்ரோ ரயில் திட்டமாக இருந்தாலும் ஒகனேக்கர் கூட்டுக்குடி திட்டமாக இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக மிக முக்கியமான திட்டங்கள். அப்பொழுது ஜப்பானை நம்பி உதவிகள் கேட்டோம். ஜப்பான் நாடு எங்களை கைவிடவில்லை. 2010 ஜப்பான் மற்றும் தமிழ்நாடு தொழில்துறை கூட்டுக்கூட்டம் சென்னையில் நடந்தது. அப்போது நான் தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக இருந்தேன். ஜப்பான் நாட்டின் பொருளாதாரம், வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு மசாயோகியின் அசங்கா அவர்கள் அப்பொழுது சென்னைக்கு வருகை தந்த கூட்டத்திலே கலந்து கொண்டார். ஜப்பான் வெளிநாட்டு வர்த்தக அமைப்பின் அலுவலகத்தை அப்போது அவர்கள் திறந்து வைத்தார்கள். இப்படி ஒரு அலுவலகத்தை சென்னையில் நீங்கள் திறக்க வேண்டும் என்று முதன் முதலாக கோரிக்கை வைத்தவர் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் தான். அதனை ஏற்ற அந்த அலுவலகம் சென்னையில திறந்து வைக்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் ஜப்பான் நாட்டை சார்ந்த 840 நிறுவனங்கள் இந்தியாவில் தொழில் தொடங்கி நிறுவனங்களை நடத்தி வந்தன. அதில் தமிழ்நாட்டில் மட்டும் 170 நிறுவனங்கள் தங்கள் தொழிற்சாலையை நடத்தி வந்தன. அதற்கு ஒரு அலுவலகமாக அப்பொழுது திறந்து வைக்கப்பட்டது. அதில் பேசும்போது ஜப்பான் நாட்டைச் சார்ந்த தனியார் நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அப்போது பேசிய ஜப்பான் அமைச்சர் மாண்புமிகு மசாயோகி நாஷிமா அவர்கள், சென்னை என்பது ஆசிய நாடுகளின் நுழைவாயிலாக அமைந்துள்ளது என்று குறிப்பிட்டார்கள். அதே ஆசிய நாடுகளின் நுழைவாயிலான சென்னையிலிருந்து நான் வருகை தந்துள்ளேன். உலக முதலீட்டாளர் மாநாட்டை 2024 ஜனவரி 10 மற்றும் 11 ஆகிய தேதிகளில் சென்னை நடத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. அந்த உலக முதலீட்டாளர் மாநாடு 2024 நிகழ்வுக்கு கூட்டாளர் நாடாக
ஒத்துழைப்பு அளிக்குமாறு கேட்டுக் கொள்கிறேன். உலக முதலீட்டாளர் மாநாட்டிற்கு அழைப்பு விடுப்பதற்காக எங்கள் மாநிலத்திலிருந்து பல்வேறு நாடுகளுக்கு நாங்கள் பயணம் மேற்கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் சுற்றுப்பயணமாக சிங்கப்பூர் மற்றும் ஜப்பானுக்கு வந்துள்ளேன். இந்தியாவும் ஜப்பானும் ஆசியாவின் இரண்டு பெரிய பழம்பெரும் ஜனநாயக நாடுகள். குறிப்பாக சொல்லப்போனால் ஜப்பான் நாட்டின் அதிகாரப்பூர்வ மேம்பாட்டு உதவியை அபிஷியல் டெவலப்மெண்ட் அசிஸ்டன்ஸ் ஓடியே அதிகம் பெறும் நாடு இந்தியா தான். இரு நாடுகளுக்கிடையான பொருளாதார உறவுகள் சமீப காலங்களில் மிகப்பெரும் எழுச்சி கொண்டுள்ளது. இந்திய சந்தைக்குள் நுழையும் ஜப்பானிய நிறுவனங்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்தியாவுக்குள் தமிழ்நாடு தான் ஜப்பானிய முதலீடுகளுக்கு உகந்த மாநிலமாக முன்னிலையில் விளங்குகிறது. தெற்காசியாவிலேயே முதலீடுகளை ஈர்த்திட உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்திட நாங்கள் அனைத்து முயற்சிகளும் மேற்கொண்டு வருகிறோம். எண்ணற்ற ஜப்பான் நிறுவனங்கள் தமிழ்நாட்டை தேர்ந்தெடுத்து தங்கள் திட்டங்களை இங்கு நிறுவியுள்ளனர். நிசான், தோஷிபா, யமஹா, கோமெட்ஸோ, யோரோசோ, இட்டாச்சி மற்றும் யூனிப்ளஸ் போன்ற மிகப்பெரும் நிறுவனங்கள் தங்கள் உற்பத்தி திட்டங்களை தமிழ்நாட்டில் அமைத்துள்ளன. இது நீண்டு கொண்டே போகக்கூடிய பட்டியல். ஜப்பான் இந்தியா முதலீடு மேம்பாட்டு கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் இந்தியாவில் நிறுவப்பட்டுள்ள 12 தொழில் நகரியங்களில் 3 நகரியங்கள் தமிழ்நாட்டில் அமைந்துள்ளது. தமிழ்நாட்டில் அதிக அளவில் ஜப்பானியர்கள் வசித்து வருகின்றனர். அந்த மகிழ்ச்சியான செய்தியை இங்கு நான் தெரிவிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொருளாதார வர்த்தக மற்றும் தொழில் அமைச்சகத்துடன் MeTA ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம், ஜெட்ரோ நிறுவனத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம், ஜப்பான் வணிக மற்றும் தொழில் பேரவை JCCI ஆகிய நிறுவன ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கனகாவா, ஈரோஷி மாகாணங்களுடன் பொருளாதார புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளது. ஜப்பானிய நாட்டின் மிகப்பெரும் வங்கிகளான பேங்க் ஆஃப் டோக்கியோ உள்ளிட்ட 3 வங்கிகளுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் பல மாகாணங்களுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றிடும் விதமாக 2030 நிதியாண்டிற்குள் 1 டிரில்லியன் அமெரிக்க டாலர் பொருளாதாரமாக மாற்றுவதற்கான ஒரு லட்சிய இலக்கினை நிர்ணயித்து அந்த பாதையில் பயணித்து வருகிறோம். கடந்த 2 ஆண்டுகளை மட்டுமே இதுவரை 5,596 கோடி ரூபாய் முதலீடு மற்றும் 4,644 நபர்களுக்கு வேலை வாய்ப்பு என்ற வகையில் 5 ஜப்பானிய நிறுவனங்கள் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது. டைசர் கார்பரேஷன், மிட்சுபிஷி, மதர்சன் ஆட்டோ சொல்யூஷன்ஸ், ரேனோ நிசான் விரிவாக்க திட்டம் மற்றும் முக்கியமா போன்ற பல நிறுவனங்கள் தங்கள் திட்டங்களை நிகழ்வுவதற்காக சமீபத்திலே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டுள்ளன. இன்னும் பல நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கு தேவையான பல்வேறு தொழில் கொள்கைகளையும் நாங்கள் வெளியிட்டுள்ளோம். நிதிநுட்ப கொள்கை, ஏற்றுமதி மேம்பாட்டு கொள்கை, உயிர் அறிவியல் கொள்கை, ஆராய்ச்சி மேம்பாட்டு கொள்கை, விண்வெளி பாதுகாப்பு கொள்கை, காலணி மற்றும் தோல் பொருட்கள் கொள்கை மற்ற தொழில்நுட்ப ஜவுளிகளுக்கான ஒரு சிறப்பு ஊக்குவிப்பு திட்டம் என்று பல கொள்கைகளை வெளியிட்டிருக்கிறோம். ஒவ்வொரு திட்டத்திற்கும் தேவைப்படும் அனுமதிகளை விரைவாக பெற்றிடும் பொருட்டு சிங்கிள் விண்டோ போர்ட்டல் 2.0 மற்றும் TNSWP ஆப் ஆகியவற்றையும் அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். இதன் பொருட்டே முதலீட்டாளர் விரும்பும் மாநிலமாக தமிழ்நாடு சிறந்து விளங்கி வருகிறது.
அதனால தான் எங்களுடன் இணைந்திருமாறு உங்களுக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். ஜப்பானிய நிறுவனங்கள் பெரும்பாலும் உற்பத்தி சார்ந்த துறைகளை மட்டுமே முதலீடு மேற்கொள்ள விளைகின்றன. இந்நிலையை சற்று விரிவுபடுத்தி உட்கட்டமைப்பு மேம்பாட்டு திட்டங்களிலும் முதலீடு மேற்கொள்ள வருமாறு இத்தருணத்தில் உங்களுக்கு நான் அழைப்பு விடுக்கிறேன். மாநிலத்தின் பல்வேறு மாவட்டங்களில் புதிய தொழில் பூங்காக்களை அமைத்து வருகிறோம். மேலும் மருத்துவ சாதனங்கள் பூங்கா, உணவு பூங்காக்கள், மின் வாகனங்களுக்கான பூங்கா மற்றும் வருங்கால நகர்த்திறன் பூங்கா, மின்னணுவியல் உற்பத்தி தொகுப்புகள், ஒருங்கிணைந்த ஆடை மற்றும் ஜவுளி பூங்கா, தோல் காலணிகள் மற்றும் உட்பொருட்களின் உற்பத்தி தொகுப்புகள் மற்றும் நிதிநுட்ப நகரம் என்று பல்வேறு துறை சார்ந்த உட்கட்டமைப்புகளை நாங்கள் வலுப்படுத்தி வருகிறோம். இத்துறைகளில் உங்களின் மேலான முதலீடுகளை நாங்கள் வரவேற்கிறோம். உலகின் மிகப்பெரிய பொருளாதார நாடாக ஜப்பான் இன்று திகழ்ந்து வருகிறது. இன்று உலக நாடுகள் தனித்து வளர்ந்துவிட முடியாது. பரஸ்பர நட்பின் மூலமாக, நல்லுறவின் மூலமாகத்தான் வளர முடியும். இந்தியாவுடன் உள்ள அந்த நல்ல உறவை குறிப்பாக தமிழ்நாட்டு முன்னேற்றத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். உயர்ந்த மனித வாழ்வியல் நெறியை கொண்ட நாடு ஜப்பான். அந்த அடிப்படையோடு தமிழ்நாட்டின் தொழில் மற்றும் பொருளாதார மேம்பாட்டுக்கு நீங்கள் பங்களிக்க முதலீட்டாளர்களை சிவப்பு கம்பளம் விரித்து தமிழ்நாடும் வரவேற்கிறது என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.